Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 35-ல இருந்து ஒரு 40 சின்ன வெங்காயம் வந்து நல்லா உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறது வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அண்ட் இஞ்சி பூண்டு அண்ட் கொஞ்சமா தனியா தக்காளி பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதுமே நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா தனியா ஆட் பண்ணிக்கோங்க. தனியா கொஞ்சம் லைட்டாக பொரியட்டும். அது ரெண்டே ரெண்டு வதக்கு வதக்கிட்டு நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் அப்புறமா இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாமே லைட்டாக வதங்கினா போதும். நம்ம இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோன்றனால 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போதும். அண்ட் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கலருக்காக நம்ம அதை ஆட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம், அந்த சோம்பு பவுட்ரை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையை வந்து நிழல்லையே காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், கொஞ்ச நேரம் ஆறட்டும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆறினதுக்கப்புறம் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு சைடில் வந்து பன்னீரை வந்து இந்த மாதிரி ஸ்மால் கியூப் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மசாலா நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு போட்டு அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கடாயிலேயே அந்த மசாலா இருக்கும் இல்லையா, சொல் அதுலேயே லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கணும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் மசாலா ஐட்டம்ஸ், இந்த பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, பட்டை லவங்கம் அன்னாச்சி பூ பிரிஞ்சி இலை அது எல்லாமே தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் வந்து வெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான். இந்த பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு பட்டரில் தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் கொஞ்சமாக ஆயிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும், அது வெடிக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து கிளறி விடுங்க. கிராம்பெல்லாம் கொஞ்சம் வெடிக்கும். ஸோ நல்லா இது பொரிஞ்சிடுச்சு பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அரைச்சி எடுத்து வச்சிருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பன்னீர் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, நல்லா கொதி வந்த பிறகு அந்த பன்னீர் எல்லாத்தையும் 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா பன்னீர் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கூட ஹார்ட் ஆகிடும். உங்களுக்கு சூப்பர் சாஃப்டாக வரணும்னா ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, வெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க மேலேயே. அப்படியே கரையும் சூப்பராக இருக்கும். இது வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க வெண்ணெயை. உங்களுக்கு வேணால் 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும் வேணா. அவ்வளோதான் நம்மளோட பட்டர் மசாலா ரெடி, பன்னீர் பட்டர் மசாலா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.